இயேசுவில் பிரியமானவர்களே, மிரியம் டிவி வழியாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய இறை வார்த்தை தொடக்க நூல் 1:26-27 வசனங்கள். ஆண்டவராகிய கடவுள் சொல்லுகிறார், மனிதனை நம் உருவிலும் நம் சாயலிலும் படைப்போம், ஆணும் பெண்ணும் ஆக படைப்போம், இந்த உலகை அவர்கள் ஆளட்டும். இந்த இறை வார்த்தையின் பின்னணியில் நாம் பார்க்கின்ற பொழுது, கடவுள் இந்த உலகத்திலே மனிதனை அவருடைய உருவிலும் சாயலிலும் படைக்கிறார். உருவும் சாயலும் என்று சொல்லுகின்ற பொழுது இரண்டும் வெவ்வேறான வார்த்தைகள் கிடையாது, ஒரே வார்த்தை. இறைவனுடைய சாயல் மனிதனுக்கு கொடுக்கப்பட்டது. கடவுளுடைய இயல்புகள் என்ன என்பதை மறைக்கல்வி நமக்கு சொல்லித் தருகிறது. 6 இயல்புகள். அந்த 6 இயல்புகளில் ஒரு இயல்பாக வருவது கடவுள் உருவமற்றவர். கடவுள் உருவமற்றவர் என்று சொல்லுகின்ற பொழுது எந்த சாயலில் மனிதனை ஆண்டவர் படைக்கிறார் என்ற கேள்வி எழாமல் இருக்க முடியாது. அப்படி பார்க்கின்ற பொழுது கடவுள் தன்னுடைய சாயல் என்று சொல்லுகின்ற பொழுது தன்னுடைய ஆன்மாவின் அடிப்படையில் மனிதனை படைக்கிறார். அந்த ஆன்மா புனிதமானது. எப்பொழுது மனிதன் பாவம் செய்தானோ, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனானோ, அப்பொழுது இந்த சாயலானது அழிந்து போகிறது. அதாவது அந்த மனிதனுடைய ஆன்மாவானது பாவம் பட்ட நிலைக்கு ஆளாகிறது, புனித தன்மை மாறுகிறது. ஆகவேதான் நான் பார்க்கிறோம், தொடக்க நூல் 5:3 வசனம் சொல்லுகிறது, ஆதாமின் மகன் சேத்து ஆதாமின் சாயலிலும் உருவிலும் பிறந்தான். அதே சாயல்தான் இன்று நமக்கு இருக்கிறது. அதாவது நான் என்னுடைய பெற்றோரின் உருவையும் சாயலையும் தாங்கியவனாக பிறக்கிறேன். என்னுடைய பெற்றோரினுடைய உருவும் சாயலும் எனக்குள் பிரதிபலிக்கிறது. அப்படியெனில் என்னுடைய உடல் எனக்கு கொடுத்த என்னுடைய பெற்றோரினுடைய சாயலை பிரதிபலிக்கிறது. ஆனால் ஆன்மா கடவுளினுடைய சாயலை பிரதிபலிக்கிறது. ஆக கடவுள் கொடுத்த இந்த ஆன்மா, அந்த சாயலை நான் தொலைத்து விடக்கூடாது. காரணம், அதை தொலைத்து விடுகின்ற பொழுது நான் ஆன்மாவை இழந்து விடுகிறேன். ஆன்மாவின் புனிதத்தன்மை இழக்கப்படுகிறது, ஆன்மா செத்து போகிறது. இதையும் நாம் மனதுக்குள் நிறுத்த வேண்டும். எனினும் கடவுள் மனிதனை படைக்கின்ற பொழுது திருப்பாடல் 8:5 வசனம் சொல்லுகிறது, ஆயினும் மனிதர்களை உமக்கு சற்றே சிறியவராக்கியுள்ளேன். மனிதர்களை கடவுளுக்கு சற்றே சிறியவர்களாக படைத்தார் என்ற உண்மையை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். அப்படியெனில் ஆண்டவர் இந்த உலகத்திலே படைத்த படைப்புகளில் மேன்மையானது மனித படைப்பு. அந்த மனித படைப்பாக நாம் இருக்கிறோம் என்பதில் பெருமை கொள்ள வேண்டும். அடுத்ததாக ஆண்டவர் ஆணும் பெண்ணுமாக படைக்கிறார். ஆணும் பெண்ணுமாக படைக்கிறார் என்று சொல்லுகின்ற பொழுது இரண்டு வெவ்வேறு உடல் அமைப்புகள், இரண்டு வெவ்வேறு நிலைகளாக ஆண்டவர் மனிதனை படைத்தார். ஆண்கள் மட்டுமல்ல, அதே போல பெண்கள் மட்டுமல்ல, ஆண்களையும் பெண்களையும் என்ற இரு பாலினராக இந்த உலகத்தை படைக்கிறார். ஆகவேதான் திருமணம் என்று சொல்லுகின்ற பொழுது ஆணும் பெண்ணும் இணைந்து வந்து உருவாகுவதுதான் திருமணத்தினுடைய கொள்கை. இது ஆண்டவர் நமக்கு கற்பித்த பாடம். ஆண் ஆணையும் பெண் பெண்ணையும் திருமணம் செய்து கொள்வது, ஹே மேரேஜ் என்று இருப்பது, இது விவிலியத்துக்கு முரணானது, கடவுளினுடைய படைப்பின் சிந்தனைக்கு முரணானது, இயற்கைக்கு முரணானது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவேதான் இரண்டு வெவ்வேறான உடல் அமைப்பு கொண்ட ஆண் பெண் என்ற பாலாரை படைத்து அவர்களை திருமணம் வழியாக ஒன்றிணைக்கிறார் ஆண்டவர். இவ்வாறு ஒன்றிணைத்த ஆண்டவர் இவர்கள் இந்த உலகை ஆளட்டும் என்று சொன்னார். இந்த உலகை ஆளக்கூடிய தன்மையை ஆண்டவர் மனிதனுக்கு கொடுத்தார். ஆளட்டும் என்று சொல்லுகின்ற பொழுது பராமரித்தல்
என்று பொருள்படுகிறது. இந்த உலகத்தை மனிதன் பராமரிக்க வேண்டும், சிதைக்க கூடாது. இறைவன் கொடுத்த இயற்கை, இறைவன் கொடுத்த படைப்பை மனிதர்கள் பராமரிக்க வேண்டுமே தவிர அதை சிதைப்பதற்காக அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே கடவுள் மனிதனை தன்னுடைய சாயலிலே படைத்து, ஆணும் பெண்ணுமாக படைத்து இந்த உலகை ஆளட்டும் என்று சொல்லி இந்த உலகை நம்முடைய கரங்களிலே ஒப்படைத்திருக்கிறார். அதை நல்ல முறையில் பயன்படுத்துவது நம்முடைய கடமை. ஜெபிப்போமா. இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, இந்த உலகத்திலே எங்களை உம்மது சாயலாக படைத்தீரே. நாங்கள் பாவம் செய்கின்ற பொழுது அந்த சாயலை இழந்து விடுகிறோமே. அப்பா, நீர் எங்களோடு இருந்து அந்த மனித சாயலிலே, உம்முடைய சாயலிலே நாங்கள் என்றும் நிலைத்து நிற்கக்கூடிய வல்லமையை எங்களுக்கு தருவீராக. ஆணும் பெண்ணுமாக நீர் படைத்தீரே. அந்த படைப்பினுடைய நோக்கத்தை நாங்கள் புரிந்து கொண்டு இயற்கைக்கு மாறான நிலைகளுக்குள் நாங்கள் செல்லாமல் எங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த உலகத்தை ஆளுங்கள் என்று சொன்னீரே. உலகத்தை நாங்கள் சிதைக்காமல் இந்த உலகத்தை பராமரித்து நீர் கொடுத்த இந்த உலகை நல்ல முறையில் பேணி காப்பவர்களாகிய அந்த நிலையை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.